அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறாரு, அவர் ரிஷாத், ரிஷாத்ங்கிற சகோதரர் இலங்கையிலிருந்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நான் எனது உறவினர் ஒருவரின் கடையில் வேலை செய்கிறேன். அந்த கடையில் கேஷ் ஓன்லி வியாபாரம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது ரொக்கத்துக்கு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. நீண்ட காலமாக அதில் வரும் வாடிக்கையாளர்கள் கிரெடிட் கார்டு பர்ச்சேசிங்கை ஆரம்பிக்குமாறு கூறி வருகின்றனர். நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு கிரெடிட் கார்ட்லேயும் அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஏற்பாடை உங்கள் கடையில் செய்யுங்க என்று கேட்கிறார்கள். அப்படி செஞ்சோம்னு சொன்னால் நம்ம வியாபாரம் செய்யும் தொகையில் வங்கி ஒரு தொகையை பெற்றுக்கொள்ளும் என சிலர் கூறினார்கள். அப்படி வங்கி அறவிடும் தொகையானது வட்டி என்ற அடிப்படையில் வருமா? இது அவங்களுடைய கேள்வி. அடுத்த கேள்வி அதை தொடர்ச்சியாக கேட்கிறாரு, அல்லது இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் கிரெடிட் கார்டு மூலம் பொருட்களை பெற்றுக்கொண்டால் அந்த வாடிக்கையாளர்கள் அதற்கும் சில வேளை வட்டி கட்ட நேரிடுவதால் அதற்கு நாம் உடந்தையாவது போல் ஆகுமா? இப்படிங்கிற ரெண்டு கேள்வி கேட்கிறார். ஒன்று வந்து அந்த கிரெடிட் கார்டு மூலமாக வியாபாரம் பண்ணினால் வங்கியில் என்ன செய்ய மாட்டா, ஒரு காசு எடுத்துக்குமா? இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் 3000 ரூபாய்க்கு சரக்கு வாங்குறீங்க, உங்கள் கார்டை கொடுத்து அதை இது பண்ணீங்கன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த கடைக்காரங்கள்ட்ட இருந்து சில வங்கிகளை பொறுத்து 1%, 2%, 3% வரைக்கும் எடுத்துக்குவாங்க. அப்போ 100க்கு 1 ரூபா போயிடும், 1000 ரூபான்னா 10 ரூபா போயிடும், 30 ரூபா போயிடும். 3000 ரூபாய்க்கு நீ ஜாமான் வாங்கினீங்கன்னா 30 ரூபாய் அந்த வியாபாரி கணக்கில் பிடிச்சிக்கிடுவாங்க. அப்போ இது வந்து அது என்ன அடிப்படையில் பிடிக்கிறாங்களோ, இது வட்டியில் வருமானு கேட்குறாங்க. வட்டின்னு சொன்னாலேயே நம்மிடமிருந்து வந்து வாங்கிறதுக்கு பேர் வட்டி இல்லை, நம்ம வாங்கினா தான் வட்டி, நம்ம கொடுக்கத்தான் செய்கிறோம். எது கொடுக்குறோம் என்று கேட்டால், நமக்காக அந்த பணத்தை ஒருவருடைய கணக்கில் இருக்கிற பணத்தை நம்ம கணக்குக்கு மாற்றி வர வைக்கிறோம். அது ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த சர்வீஸ் கூட இப்போ 3% அதெல்லாம் குறைச்சி 1%லாம் செய்கிறாங்க இந்தியாவில். அப்போ அந்த மாதிரி வந்து அவங்க நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க ஒரு தொகையை பிடிச்சாங்கன்னு சொன்னால் அது வட்டியில் வராது. அந்த வங்கி எதுக்காக நம்மள்கிட்ட வாங்குது, அவங்க பணம் நம்மள்கிட்ட இருக்குது என்பதற்காக வாங்கலை. இந்த காசை வந்து பணம் போடுறான் அவன்கிட்டருந்து வாங்கலை. வட்டினா எதுக்கு சொல்லணும்னு கேட்டால், நம்முடைய பணம் அவனிடத்தில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அதுக்குன்னு ஒரு ஆதாயம் அடைஞ்சால் தான் அதுக்கு பிறந்தது வட்டி. அவன் வந்து நம்ம காசை அவன் தர்றான், இவர் ஜாமான் வாங்குறாரு, இவருக்காக வேண்டி அவன் நினைச்சு நான் வங்கியில் உள்ளவன், நம்ம கணக்கில் காசை போட்டுறான். எந்த காசை போடுறான், இவருடைய கணக்கிலிருந்து போடுகிறான். இவர் பணம் வச்சுருந்தாருன்னா அந்த பணத்திலேருந்து போடுவான், பணம் இல்லைன்னா அவர் பேரில் கடனை எழுதி நம்ம பேரில் போட்டு விடுறோம். அப்போ இதில் வந்து நம் அவனுடைய பணம் நம்ம இடத்துல இருப்பது என்பதற்காக இந்த காசு வாங்கிறது இல்லை. 1%, அது 4 கணக்கெலாம் கிடையாது. இந்த வேலைக்கு முடிஞ்சிருச்சு. வட்டினா எதுக்குன்னு கேட்டால், 1 மாதம் ஆனால் இவ்வளவு, 2 மாசத்துக்கு இவ்வளவு, 3 மாசத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி காலங்கள் செல்வதற்கு ஏற்ப அந்த தொகையை தொடர்ச்சியாக வாங்கி கொண்டு இருப்பதற்கு பெயர் தான் வட்டி. அப்போ நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது, ரொக்கமாக பண்ணுவதும் பொழுது 3000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கினா 3000 ரூபா வியாபாரி கிடைச்சிடும். கிரெடிட் கார்டில் வாங்கினா அவருக்கு 3000 ரூபா 30 ரூபா குறையும். அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட என்ன செய்வாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம், நீங்கள் வந்து 3% எங்களுக்கு தரணும் என்று கேட்டு வாங்கக்கூடிய கடைகளும் இருக்கிறது. அதிக லாபம் வைக்கிற கடைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால், சேவை மனப்பான்மை இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்களே சுமந்து கொள்ளக்கூடிய நம்ம லாபத்தில் 30 ரூபா குறையுது போயிட்டு போகுது அப்படி நினைத்தும் செய்வார்கள். அப்போ உங்கள்ட்ட அதை வாங்கினாலும் சரி, அவங்களே அதை செலுத்தி கொண்டாலும் சரி, ரெண்டுமே வட்டிகளை வராது. அது ஒரு சர்வீஸுக்குள்ள காசு தான். வட்டிக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கிறது. பணத்தை கொடுத்து வாங்கணுன்னு வட்டின்றக்கூடாது. வட்டிக்குன்னு என்ன இருக்குது, ஒரு இலக்கணம் என்ன என்று சொன்னால், நம்மிடத்தில் கடனாக நம்ம ஒருத்தன் வாங்குவதற்காக வேண்டி 1 மாசத்துக்கு கடனுக்கு இவ்வளவு, 2 மாசத்துக்கு இவ்வளவு, 3 மாசத்துக்கு இவ்வளவு என்று சொல்லி அந்த தொகைக்கு மேல தொடர்ச்சியாக வாங்கி கொண்டிருக்கிறாங்க பாருங்க, அதுக்கு தான் வட்டின்னு சொல்லப்படும். அப்ப இந்த கிரெடிட் கார்டுல பச்சை வியாபாரம் பண்ணுவதனால நம்மளிடமிருந்து ஒரு தொகை அவன் பிடிக்கிறான் என்று சொன்னால், அந்த சேவிங்காக இந்த சேவைக்காக தான் பிடிக்கிறான். இப்ப வண்டி வங்கியில கூட நம்ம கணக்கு 2 வகையான கணக்கு வைக்கிறோம். சேவிங் அக்கௌண்ட்னு வைக்குவோம், சேமிப்பு, சிறு சேமிப்பு, சேமிப்பு கணக்குன்னு ஒன்று வச்சுருப்போம், கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்போம். கரண்ட் அக்கௌண்ட் வச்சிங்கன்னு சொன்னால் அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ன செய்ய மாட்டான், வட்டி போட மாட்டான்.
ஆனா என்ன செய்வான்னு கேட்டா ஒவ்வொன்றுக்கும் நம்மள்கிட்ட காசு வாங்கிக்குவோம். கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து செக் புக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், அதுக்கு ஒரே சர்வீஸ் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டா நம்ம வட்டி வேணாங்கிற அடிப்படையில் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அதெல்லாம் சேர்ந்துருக்குறோம். அப்போ கரண்ட் அக்கௌண்ட்ல செய்யும் பொழுது எப்படி இந்த சர்வீஸ் காசு வாங்கி கொடுக்குறானோ அது எப்படி வட்டி ஆகாதோ அந்த மாதிரியாகத்தான் இதை எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன கேட்கிறாரு கேட்டா, இப்ப கிரெடிட் கார்டு வாங்குறாருல, ஒருத்தர் கிரெடிட் கார்டு வாங்குறாரு வச்சிருக்காரு, அந்த கிரெடிட் கார்டில் என்ன சட்டம் வச்சுருப்பாங்கன்னு கேட்டால், ஒரு அந்த வங்கிக்கு தகுந்த மாதிரி நாட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் போட்டிருப்பாங்க. இந்த பொருளுக்கு வந்து 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த கடனை செலுத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வட்டி வாங்க மாட்டோம். 3 மாதத்துக்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி போடுவோம். இதுதான் கிரெடிட் கார்டுடைய ஒரு அம்சம். இப்போ நான் ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன்னு வைங்களேன், அந்த கார்டை வைத்து கொண்டு நான் ஒரு பெரிய கடையில் போய் 10,000 ரூபாய் ஜாமான் வாங்கினேன், வாங்கிட்டு அந்த 3 மாதத்துக்கு உள்ளே அந்த 10,000 ரூபாய் பேங்குக்கு போட்டேன்னு சொன்னால் என்கிட்ட காசு பிடிக்க மாட்டாங்க, வட்டி வராது. நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு ஜாமான் வாங்கணுமோ அந்த ரூபாய்க்கு கடை கொடுக்கறதுக்கு பதிலாக வங்கியில் கொடுக்க போகிறோம். அந்த டைம் போட்டிருப்பாங்க, சில வங்கி 3 மாதம் போட்டிருப்பான், 4 மாதம் என்ன மாதிரி பல மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஒரு டைம் தாண்டி போச்சுருவீங்க, நான் வந்து கிரெடிட் கார்டை கொடுத்து ஒரு கடையில் ஜாமான் வாங்கிட்டேன், கடைக்காரனுக்கு பணத்தை உடனே கொடுத்துருவான், அவன் வங்கி வந்து இவனே கொடுத்துட்றான். இப்போ கடனாளி யார் கடனாளின்னு சொன்னால் வங்கிக்கு தான் கடனாளியாக இருக்கிறான். அந்த வங்கி என்ன செய்வான்னு கேட்டால், 3 மாதம் கழித்த பிறகு உங்கள் பணம் வரலன்ற உடனே அவன் 3 மாதத்துக்குள்ளே வட்டியை போட்டு உங்கள்கிட்ட வாங்கிக்கிடுவான், கணக்கு வச்சுக்கிடுவான். 4 மாதம் ஆனால் அதுக்கு மாதிரி போடுவான், 5 மாதம் ஆனால் அது மாதிரி அவன் பணம் உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது அதுக்குரிய வட்டியை நீங்கள் என்ன செய்யணும், கொடுத்தாகணும். அப்படி இருக்கிறதுனால வட்டி கொடுக்குற ஒரு நிலை வருது இல்லையா சில நேரங்களில், அது நம்மளே பாதிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஒருவர் வந்து வட்டி கொடுக்குறாரு என்று சொன்னால் அது நம்மளை பாதிக்குமான்னு இருக்கிறார், அது பாதிக்காது, நம்மளை பாதிக்காது. ஏன் பாதிக்காதுன்னு கேட்டால், ஒருத்தருடைய சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாது. அவர் நம்ம நம்மள்கிட்ட நம்ம நம்ம பொருளை கொடுக்குறோம், நமக்கு உடனே காசு வந்துடுது, வேலை முடிஞ்சிருச்சு. அவர் வாங்கின வட்டிக்கு வாங்குறாரா வாங்காமல் போடுறாரா உடனே கொடுக்குறாரா உடனே கொடுக்காமல் இருக்கிறாரா என்பதெல்லாம் அந்த கார்டு வைத்திருப்பவரை சேர்ந்த ஒரு விஷயமே தவிர வியாபாரிக்கு சம்மந்தம் கிடையாது. வியாபாரி வந்து எந்த காரணம் கொண்டாந்து கேட்டாலும் அவருக்கு உடனே காசு. வியாபாரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரை தேய்ச்சோட என்னவாயிறேன், அவருடைய வங்கி கணக்கில் இந்த பணம் வந்துட போகுது. அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் வட்டிக்கு துணை செய்யலை, அவர் காரில் உங்கள் காசு வந்தது வாங்கிக்கிறீங்க. நீங்கள் ஒரு முஸ்லீம் வந்து வட்டி வாங்காமல் தான் இருப்பீங்கன்னு நினச்சி கூட அவர் வாங்குவார். ஒரு காஃபிலே வர்றாரு முஸ்லீம் அல்லாதவருக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவர் வியாபாரம் பண்ணுறாரு, அவர் ஒரு லெட்டர் தான் கொடுப்பாரு, வட்டி தான் செலுத்துவார் என்று இருந்தாலும் நம்மை பாதிக்குமானா பாதிக்காது. அவங்க வாங்கிட்டு போய் என்ன என்ன செஞ்சாலும் நம்ம என்ன செய்யாது பாதிக்க, இன்னொருத்தருடைய செயலுக்கு நாம் பொறுப்பாளி ஆக மாட்டோம். இது வட்டிக்கு துணை செய்கிறதுலையும் வராது. நம்ம என்ன செய்யறோம், வியாபாரம் தான் பண்ணுறோம், அவன் முடிஞ்சு வச்சிருந்தா வேலை. அவர் வாங்கின கடனை கொடுக்காம இருப்பார், அவரே சேர்ந்த விஷயம். அவர் நினச்சா அன்னைக்கு கொடுத்துடலாமா இல்லையா, அடுத்த வாரம் கொடுத்துடலாம்ல. அப்படி கொடுக்காம அவர் தாமதப்படுத்தினாரேயானால் அது அவரை சேர்ந்து குற்றமாகுமே தவிர, இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் ஒருத்தர் செய்கிற தவறுக்கு இன்னொருத்தர் வந்து பொறுப்பாளி ஆக மாட்டாரு. இது ஒரு விஷயம். இதை ஒட்டி அவன் கேட்காட்டாலும் இந்த கிரெடிட் கார்டு நம்ம வச்சுக்கல, இது ரெண்டு கேள்வி எப்படின்னு கேட்டால், கிரெடிட் கார்டு வைத்து வியாபாரம் பண்ணுற பற்றி தான் கேட்டிருக்கிறாங்க, நாம் வச்சுக்கலாமான்னு அவர் கேட்கல. அவர் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், கஸ்டமருக்கு வந்து கிரெடிட் கார்டு வச்சு கேட்கும் பொழுது அதை வாங்கி கொண்டு நம்ம சரக்கு கொடுக்கலாமா, ரொக்க வியாபாரம் தான் பண்ணலாமா, அதுதான் அவருடைய கேள்வி. அதில் ரெண்டு விஷயம் வருதுன்னு கேட்குறாரு. இது போக நம்மளே அந்த கிரெடிட் கார்டு வச்சுக்கிடலாமா என்று கேட்டால், பொதுவாக கிரெடிட் எந்த ஒரு அம்சத்திலும் என்ன பார்க்கணும்னு கேட்டால், மார்க்கம் தடுக்கிற அம்சம் இருக்கானதை பார்க்கணும். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும், கடன் அட்டையை பொறுத்த வரைக்கும், அதில் வட்டி கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வட்டி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இழுத்தடிச்சிங்கன்னா அதுக்கும் சான்ஸ் இருக்கிறது. நீங்கள் ஒரு வட்டியை கொடுக்குறது இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வந்து அந்த ஒரு முடிவோடு அந்த கிரெடிட் கார்டை வாங்கினீங்கன்னு சொன்னால், 3 மாதம் டயத்துக்குள்ளே 1 மாதத்தில் 2 மாதத்தில் கொடுக்க வாய்ப்பு இருந்து சோர்ஸ் இருந்து நம்மளவே சிலது போயிடும். அதல்ல, உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு நம்ம கொடுத்துருவோம் என்று இருந்தால், அப்போ அந்த கார்டை வைத்து ஹலாலான விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் 3 மாதம் 4 மாதம் ஆச்சுன்னு சொன்னால் வட்டி கொடுக்க வேண்டியதெல்லாம் வரத்தான் செய்யும். அதை பயந்து அப்படி இல்லாமல் நம்ம பேணுதலாக நடந்து கொள்ளணும் என்று இருந்தால்,
அவர் வந்து வட்டி வாங்கினாருங்கிற குற்றம் வருமானா வராது. ஏன், அவர் கடன் தான் வாங்குறார், கிரெடிட் கார்டை வைத்து கொண்டு அவர் கடனுக்கு ஜாமம் வாங்குறார். கடையில் கடன் வாங்குறதுக்கு பதிலாக வங்கியில் கடன் வாங்குறார். அந்த வங்கி என்ன சலுகை கொடுக்குறான்னு கேட்டால், 3 மாதத்துக்குள்ள நீ கொடுத்தால் உனக்கு வட்டி கிடையாது, 3 மாதத்தை தாண்டி கொடுத்தால் நாங்கள் வட்டி போடுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான்ல. நம்ம 3 மாதத்துக்குள்ள அடிப்படையில் நம்ம செய்து கொண்டோமே ஆனால் அதில் நம்ம எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. இதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அதில் இருக்கும், என்ன கேள்வின்னு கேட்டால், அந்த அக்ரிமெண்டில் எழுதும்போது என்ன எழுதுவாங்கன்னு கேட்டால், அந்த ஒப்பந்தம் சேரணும்ல கிரெடிட் கார்டு வாங்கும் பொழுது அந்த சரத்தில் அது வரும், அதாவது 3 மாதத்துக்கு மேலே வந்தால் வட்டி செலுத்துகிறேன். இந்த கருத்துப்பட அந்த ரூல்ஸ் போட்டு தருவாங்க இல்லையா, அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், 3 மாதத்துக்குள்ளே வந்து பணத்தை செலுத்தினா வட்டி இல்லைன்னு இருக்கும். 3 மாதத்துக்கு மேலே ஆனால் நான் வட்டியை செலுத்துவேன் அப்படின்னு அதில் இருக்கும். அதை ஒத்துக்கிட்ட பிறகுதான் கார்டு தர்றாங்க. நீங்கள் ஒத்துக்கிட்டது தப்பு தானே என்ற வகையில் ஒரு கேள்வி வரும். அது ஒரு கேள்வி என்ன வரேன், நீங்கள் வட்டி செலுத்தாவிட்டாலும் நான் தாமதமாக கொடுத்தால் வட்டிக்கு வந்து நான் தருவேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கொண்டு தானே வாங்குறீங்க. ஒத்துக்கொண்டு வாங்குறது வந்து அது எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இது அடிப்படையாக ஒரு விஷயத்தை வளைங்க, கண்டிப்பாக ஒத்துக்கிடக்கூடாது. எந்த ஒரு தீமையான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஒத்துக்கொள்வதில் வந்து 2 வகையான ஒத்துக்கொள்ளுதல் இருக்குது. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒத்துக்கொள்வதுன்னு ஒன்று இருக்கிறது, நிஜமாக ஒத்துக்கொள்வதுன்னு ஒன்று இருக்குது. ஃபார்மாலிட்டிக்கு ஒத்துக்கிறேன்னு என்ன அர்த்தம், நான் தான் கரெக்டாக தந்துடுவேனே தராட்டி வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னால், அதில் என்ன அடிப்படை நம்ம செய்கிறோம், நம்ம அதுக்கு போக மாட்டோம், தாமதமாக்க மாட்டோம், இவன் வட்டி கொடுக்குற நிலைக்கு நம்ம ஆயிர மாட்டோம் என்று நம்மளும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். 3000 ரூபா வருமானம் உள்ளவன் வந்துக்கிட்டு அவன் பாட்டு 20000 ரூபாய்க்கு வாங்கிவிட்டு கண்டிப்பாக அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவன்லாம் செய்யக்கூடாது. யார் இதை வாங்கலாம்னு கேட்டால், நம்ம ஒரு பணம்லாம் இருக்கிறது உடனே எடுத்துகிட்டு போக முடியாது, கையில் கொண்டு போகும்போது நமக்கு ஆபத்தான விஷயங்கள்லாம் இருக்கிறது, பணம் வந்து பறிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியான சில காரணங்களுக்காக வேண்டி ஒரு சக்தி உள்ளவராக இருந்தால் அதை கையாள்வது எளிது என்ற அந்த வசதிக்காக வேண்டி அவர் வாங்கும் பொழுது, உனக்கேண்டா நான் வட்டி செலுத்த போகிறேன், நீ எழுதிட்டு போ, நான் தான் செலுத்த மாட்டேனே, நான் தான் நாளைக்கு வந்து பணத்தை போட்டுருவேனே, அடுத்த வாரம் பணத்தை தந்துடுவேனே அப்படின்னு நினைத்து வாங்கினால் இதை ஒத்துக்கொண்டார்னு வராது. இப்போ அல்லாவே என்ன செய்கிறான் பாருங்க, குரான் கூட அந்த ஸ்டைலில் அல்லா நமக்கு ஒரு வசனத்தை கூட சொல்கிறான். இப்போ அல்லாவுக்கு பிள்ளை இல்லை, நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்குறோம், அல்லாவுக்கு சந்ததி இல்லை. அல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்கானலி ரஹமானி வளதும், ரசூல்லா வந்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான், எப்படி சொல்ல சொல்கிறான், ரஹ்மானுக்கு அல்லாவுக்கு பிள்ளை இருந்தால் ஆனால் அவ்வளவு லாபிதீன், அதை முத வணங்குறால் நானாக இருப்பேன் என்று நபி நீங்கள் சொல்லுங்கள். அல்லாவுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, வணங்கத்தானே வேணும், அல்லாவுக்கு பிள்ளை அல்லாவாக தானே இருப்பான், ஆட்டுடைய பிள்ளை ஆடாதானே இருக்கு, மனுஷனுடைய பிள்ளை மனுஷனாக தானே இருக்கும், கடவுளுக்கு பிள்ளை இருக்கு ஆட கடவுளாக தான் இருப்பார். அப்போ அல்லாஹ் எப்படி சொல்ல சொல்கிறான்னு கேட்டால், ஏன்னா அல்லாவுக்கு பிள்ளை இருந்தால் நானே வணங்கிட்டு போயிடுவேனே, இருந்தால் முதல்ல வணங்குவேன், இல்லை அதனால் வணங்க மாட்டேன். அப்போ என்னன்னு கேட்டால், அப்படி இருந்தால் வணங்குவேன்னு சொல்கிறோமே, ஒத்துக்கொண்டதாகுமா இது, இதில் அப்படி தானே வருது, ரஹ்மானுக்கு குழந்தை இருந்தால் முதலில் நான் வணங்குவேன், எப்படி நான் வணங்குவேன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்க வேணுமா, அப்படி சொல்லணும் நல்லா சொல்லி காட்டுறான். இவர் இதை ஒத்துக்கிறது எப்படின்னு கேட்டால், அப்படி இருந்தால் தான். அதே மாதிரி இவர் என்ன செய்யறாரு, நான் தாமதமாக தந்தா தரடா வட்டி தருவேன், நான் தான் டயத்துக்கு தந்துடுவேனே, உரிய நேரத்தில் தந்துடுவேனே. அப்போ ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்கன்ற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்காம, இல்லாமல் உக்ரிய கல்புஹு முத்மைனுன் பில் ஈமான், கல்புல ஈமான் நிறைந்திருக்கிற வகையில் ஒரு குஃப்ரை மொழிந்தால் கூட அது என்ன இல்லை, அல்லாட குற்றம் கிடையாதுங்க. கல்புல ஈமான் இருக்கிறது ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஒரு குஃப்ரை சொல்கிறான், ஒரு நிர்பந்தம் ஒரு பிரச்சனைக்காக வேண்டி அப்படி சொன்னால் கூட குற்றம் இல்லை. அப்போ ஒத்துக்கொள்வது வந்து என்னங்கிறது கேட்டால், நிஜமாக ஒத்துக்கொள்வது ஒன்று இருக்கிறது. இப்போ சத்தியம் பண்ணுறோம், சத்தியம் பண்ணுறதை நிறைவேற்றணும், அல்லாமேல சத்தியம் பண்ணி ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம், சத்தியம் அல்லாமேல் சத்தியமாக நான் இதை உனக்கு தருவேன், அல்லாமேல சத்தியமாக நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சத்தியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். இந்த சத்தியத்தை கூட சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சத்தியம்ங்கிறது இல்லாமல் வாய்ந்தவர் சத்தியம்ன்றவாங்க, சத்தியமாகன்றவாங்க.
இந்த சத்தியத்தை நிறைவேற்றணுமா நிறைவேற்ற கூடாது. ஏன்னு கேட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லாயு ஆகிருக்கும் உள்ளாகும் பில்லாகவி ஃபி ஐமானிக்கும், வீணான உங்கள் சத்தியங்களுக்கு அல்லாஹ் பிடிக்க மாட்டான். உலாக்கின் யோக இருக்கும் விமா அக்கத்தும் அல்லாஹ் நீங்க உறுதிப்பட சொன்னீர்களே திட்டமிட்டு அதுக்கு தான் பிடிப்பான். அப்ப என்னன்னு கேட்டா, நம்ம எப்படி செஞ்சு அந்த கரண்ட் கார்டை வாங்க வேண்டும் என்றால், நான் இந்த வட்டி கொடுக்க மாட்டேன், அந்த அளவுக்கு இழுக்க மாட்டேன், உடனடியாக கொடுக்க, நம்மளை மீறி அந்த சக்தி இல்லாட்டி அதனால தள்ளிடும். அது அது ஒரு விஷயம். நம்ம நிலையில் எப்படி இருக்கணும்னு கேட்டா, ரொக்கமாக அந்த குறிய தவணைகள் கொடுக்கும் அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்குதா, அப்படி இருந்து நான் டயத்துக்குள்ள கொடுத்துருவேன் என்ற ஒரு உறுதிப்பாடு ஒருத்தனுக்கு இருந்து ஃபார்மாலிட்டிக்கு அதை ஒத்துக்கிட்டானே ஆனால் அவன் ஒத்துக்கொண்டான்னு செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அது போக இதை நம்ம பார்க்கணும். இந்த கிரெடிட் கார்டுங்கிறது வந்து சில விஷயத்துக்கு வந்து கிரெடிட் கார்டை என்ன இருக்குது, நமக்கு வந்து அதை வச்சு தான் செய்ய முடியும். இப்போ நம்ம வெப்சைட் ஒன்று எடுக்கிறோம்னு வைங்களேன், சர்வருக்கு பணம் கட்ட சொல்லுவான், பணத்தை கொண்டு எங்க கொண்டே கட்டுறது, கட்டையில ரூபாயை கொண்டு வாங்குறதுக்கு கடையை வச்சிருக்கான், பண்ண முடியாது. ஆன்லைனில் கட்டும்போது அவன் டெபிட் கார்டு கூட வாங்க மாட்டேங்கிறான், இன்னும் கிரெடிட் கார்டில் கட்டுக்கிறான். அப்போ நம்ம காசை போட்டு வச்சு இருந்தால் கூட அந்த கார்டை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான், நமக்கு அது தேவையாக இருக்கிறது. அந்த தேவை என்று சொன்னால் அந்த கார்டை வாங்கித்தானே ஆகணும். அப்படின்னா இந்த மாதிரியான வசதிகள், இப்போ ஆன்லைனில் வாங்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். நமக்கு ஒரு தேவையானதாக இருக்குது, நம்ம ஒரு இணையதளத்தை உருவாக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் கிரெடிட் கார்டு இருக்கிற ஆளை பிடிச்சி கெஞ்சினா என்ன செய்ய வேண்டியது, பணத்தை கட்ட வேண்டியிருக்குது. ஏன் அந்த கிரெடிட் கார்டை வச்சு தான் வாங்குறாங்கிறான். அந்த அவங்க சர்வதேச அளவில் வைத்திருக்கும் பொழுது இல்லை நாங்கள் கிரெடிட் கார்டு எங்கள்கிட்ட இல்லை, போ வழி பார்த்துருப்போ. அப்போ நமக்கு நமக்கு இணையதளம் கூட நடத்த முடியும். இணையதளத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ கிரெடிட் கார்டு என்று சொல்வது அதை கொண்டு தான் நடக்கும் என்று முக்காவாசி காரியங்கள் இருக்கிறது. எல்லாமே அதை கொண்டு வந்துடுவாங்க சட்டத்தில் என்ன செய்வாங்க, இனிமேல் வந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்தாலும் எது எடுத்தாலும் கிரெடிட் கார்டெலாம் வாங்கணும். அது இந்தியா போன்ற நாடுகள்லாம் இப்போ கேஷ்லெஸ் பண்ணின்னு கொண்டு வர்றாங்க. எல்லாமே அதை கொண்டு தான் நடக்கணும்னு ரூலாக வேறு ஆயிடும். அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் கிரெடிட் கார்டில் அந்த லேட்டானா வட்டி போடுவேன்னு சொல்லத்தான் செய்வான். அந்த மாதிரி சொல்வதை வைத்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம்னு சொல்லிடக்கூடாது. ஒத்துக்கொள்வது என்பது வந்து கொடுக்க போகிறேன்னு நினச்சி ஒத்துக்கிட்டா தான். நம்ம அந்த கார்டு வாங்கும் போது நம்ம எங்கேயும் கொடுக்க போகிறோம், இவங்க மட்டும் வாங்க போகிறோம், போட்டுக்க சும்மா போட்டுக்க, ஃபார்மாலிட்டி போட்டுக்க, அப்போ அதைத்தான் பார்ப்போம். ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம கெப்பாசிட்டி இல்லாமல் வாங்கி வட்டியில் ஒட்டி விழுந்துடக்கூடாது. அது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இந்த கிரெடிட் கார்டு என்பது வந்து கடன் கிடைக்கிறது என்பதை தாண்டி அதில் நிறைய சலுகைகள் நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் வந்து எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு அது தேவையாக தான் இருக்கிறது. இது சம்பந்தமாக கிரெடிட் கார்டு கடன் அட்டைங்கிற ஒரு தலைப்பில் ஆன்லைன் PJ.net உங்களுக்கு ஆர்டிக்கல் போட்டிருக்கோம். அந்த ஆர்டிக்கல் இந்த கேள்வி கேட்டதுக்காக வேண்டி அதை இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபேஸ்புக்லையும் அதை வந்து நம்ம போட்டு விட்டுருக்குறோம். ஆர்டிக்கல் அந்த எழுத்து வடிவில் கூட அதை பார்த்துக்கொள்ளலாம்.